ஒரு கொரோனா பேரிடர் காலத்தை பயன்படுத்தி இந்த மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரிய அதிகாரத்தை பறிக்குது, மின்சார அதிகாரத்தை தமிழ்நாட்டினுடைய மின்சார அதிகாரத்தை பறிச்சிருக்கு, தேவையில்லாமல் கல்லூரிகளே நடக்காத போது சாட் போன்ற தேர்வுகளை கொண்டு வந்திருக்கு, ஓபிசி இடஒதுக்கீடை பறிச்சிருக்கு. கொரோனாவில் செத்தவனுக்கு 15,000 அடக்கம் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்குறேன், நீங்கள் உயிரோடு இருக்கிறவனுக்கு சாப்பிட்றதுக்கு 1,000 ரூபா கொடுக்க மாட்டேங்குது. லாக்டவுனை இனிமேல் போடாதீங்க, லாக்டவுன் போடாதீங்கன்னு ஏன் எதை வச்சு சொல்கிறோன்னா, எந்த துளி நம்பிக்கையும் இல்லாமல் சொல்கிறோம். இனிமேல் லாக்டவுன் போட தமிழக அரசுக்கு எந்த தகுதியும் கிடையாது. தென்கொரியாவில் லாக்டவுன் கிடையாது, சுவிட்சர்லாந்தில் லாக்டவுன் கிடையாது, அந்த நாடுகள்லாம் திறம்பட சமாளிக்கிறாங்க. தமிழ்நாடு பஞ்சத்தில் இருக்குது. இளைஞர்கள் பூரா எனக்கு வேலை இருக்கா வேலை இருக்கா வேலை இருக்கான்னு கேட்குற சத்தம் காதில் நாராசமாக பாயுது, நாலாவது செயலையும் பாயுது. நீங்கள் இங்கே வணிகர் சங்கங்கள்கிட்ட கருத்து கேட்குறீங்களா, தொழிலதிபர்கள்ட்ட கருத்து கேட்டிருக்கிறீங்களா, விவசாய சங்கங்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கீங்களா, தொழிற்சங்கங்கள்கிட்ட கருத்து கேட்டிருங்களா? ஒன்றும் கிடையாது. என்ன உங்களுக்கு என்ன அறிவு என்ன அப்படி பொத்துக்கிட்டு வந்துருச்சா? தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு தொடர்ந்து 4 மாதங்களாக மார்ச் 24 தொடங்கி 4 மாதங்களாக திரும்ப திரும்ப லாக்டவுன் அறிவித்து கொண்டே வருகிறது. இது இந்த லாக்டவுனை தொடர்ந்து அதிகரிக்கிறதன் மூலமாக நோய் தடுப்புக்காக நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. நோய் தடுப்புக்காக செய்வது அப்படின்னா வெறுமனே ஒரு ஹாஸ்பிட்டலில் டீல் பண்ணுற விஷயம் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் டீல் பண்ணுற விஷயம். அதனால் இந்த லாக்டவுன்றது என்னென்ன பின்விளைவுகளை உருவாக்கியிருக்கு அப்படின்னு எதை பற்றியும் தமிழக அரசு கவலைப்பட்டுக்கிட்டதாக தெரியல. 4 மாத லாக்டவுன் என்பது ஒரு கண்ணுக்கு தெரியாத பஞ்சத்தை உருவாக்கி இருக்குது அப்படின்ற ஒரு தீவிர பார்வையோ ஒரு அக்கறையோ தமிழக அரசுகிட்ட இருக்கிற மாதிரி இல்லை. 4 வருஷமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய பஞ்சத்தையே உருவாக்கி வச்சுருக்கு. இந்த பஞ்சத்தில் இருக்கிற மக்கள், நான் மருத்துவ ரீதியாகவே கேட்குறேன், கொரோனாவிலிருந்து பாதுகாப்பது எது அப்படின்னா, மாஸ்க் இல்லை, சோசியல் டிஸ்டன்ஸ் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி இப்போ கடைசியாக சொல்லக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சி என்பது முழுக்க முழுக்க காப்பாற்றணும்னா எதிர்ப்பாற்றல் தான் காப்பாற்ற போகுது. உடல் நோய் எதிர்ப்பாற்றல் தான் பெரும்பாலும் காப்பாற்றுது. அதனால் எதிர்ப்பாற்றலை பாதுகாத்துக்கணும்னு சொல்கிறோம். எதிர்ப்பாற்றலை பாதுகாத்துக்கணும்னா வருவாய் வேணாமா, நல்ல சாப்பாடு வேணாமா, நல்ல உணவு வேணாமா? மன உளைச்சலில் இருக்கிறவனுக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும். பிள்ளைக்கு பால் வாங்குறதா, உணவுக்கு என்ன செய்ய போகிறோம், வீட்டு வாடகை எப்படி கட்ட போகிறோம், கரண்ட் பில்லுக்கு வந்துட்டு தகராறு வருது, வீட்டை காலி பண்ண சொல்லி ஓனர் வந்துட்டு தகராறு பண்ணுறான், கடையை காலி பண்ண சொல்கிறான், இதுக்கிடையில் ரகசிய ஓட்டர்கள் மாதிரி இந்த லோன் கொடுத்த நிறுவனங்கள் பூரா அவன் இப்போ ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த துன்பங்கள்லாம் மக்கள் இருக்கும்போது அவங்களுடைய எதிர்ப்பாற்றல் தானாகவே குறைஞ்சி போயிருமே, அதுக்கு எதிரான பாதுகாப்பு என்ன இருக்குது? அப்போ இது முழுக்க ஒரு சமூக பொருளாதார அரசியல் பிரச்சனையாக கருதி இதை சால்வ் பண்ணணும். ஏது அரசியல் பிரச்சனைன்னு தெரியலை. ஒரு கேவலமாக ஒரு கொரோனா பேரிடர் காலத்தை பயன்படுத்தி இந்த மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரிய அதிகாரத்தை பறிக்குது, மின்சார அதிகாரத்தை தமிழ்நாட்டினுடைய மின்சார அதிகாரத்தை பறிச்சிருக்கு, தேவையில்லாமல் கல்லூரிகளே நடக்காத போது சாட் போன்ற தேர்வுகளை கொண்டு வந்திருக்கு, ஓபிசி இடஒதுக்கீடை பறிச்சிருக்கு, இப்படி எல்லா விஷயங்களையும் அரசியல் ரீதியாக திட்டமிட்டு ஒரு பேரிடர் காலத்தில் செய்யக்கூடிய இந்த பாஜகவுக்கு அடிமை விசுவாசம் செய்யக்கூடிய இந்த எடப்பாடி அரசு லாக்டவுனை மட்டும் வந்துட்டு சமூக பொருளாதார அரசியல் பிரச்சனையை பார்க்க தெரியலையா? அப்போ இந்த லாக்டவுனை முதல்ல நிறுத்துங்க, இந்த லாக்டவுனை தடை பண்ணுங்க. இனிமேல் லாக்டவுன் போடுறதுக்கு எந்த உரிமையும் தமிழக அரசுக்கு கிடையாது, எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன், உங்கள்கிட்ட கொடுக்க பணம் இல்லைன்னு சொல்லிடுறேன். ஒரு லாக்டவுனை அறிவிச்சுட்டு இந்த மொத்தத்தில் இந்த 4 மாதத்துக்கு 4,000 கூட கொடுக்கல. மொத்தமாக லாக்டவுன் அறிவிச்சுட்டு அந்த மக்களை வந்துட்டு நீ எப்படியும் போ என்னவும் போ அப்படின்னு விட்டுட்டா யார் அதுக்கு பொறுப்பு? சென்னையில் ஒருத்தர் வீட்டு வாடகை கொடுக்க முடியல, காலி பண்ண சொல்லி வீட்டுக்காரருக்கும் அவருக்கும் தகராறு, காலி பண்ண அவர் அவமானப்பட்டவர் வீட்டு ஓனரை வெட்டி கொண்டுட்டார், 2 குடும்பம் அழிஞ்சு போச்சு. வெட்டினவர் ஜெயிலுக்கு போயிடுவார், செத்தவர் குடும்பம் போச்சு, 2 குடும்பம் இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கு, இப்படி 1,000,000,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, தற்கொலை பண்ணியிருக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இந்த உயிருக்கெல்லாம் எந்த மரியாதையும் கிடையாதா? அப்போ முதல்ல தமிழக அரசு இனிமேல் லாக்டவுன் அறிவிக்கக்கூடாது,
இதுக்கும் மருத்துவ உதாரணங்கள்லாம் இருக்கு. தென்கொரியாவில் லாக்டவுன் கிடையாது, சுவிட்சர்லாந்துல லாக்டவுன் கிடையாது, அந்த நாடுகள்லாம் திறம்பட சமாளிக்கிறாங்க. இது உண்மையிலேயே என்ன செய்யணும்னா மக்களை இந்த யுத்தத்தில் இறக்கி விடுவதன் மூலமாக தான் பிரச்சனையை தீர்க்க முடியும். அங்கங்கே பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்காங்க, அனைத்து கட்சிகள்லேருந்தும் தன்னார்வலர்களை ஒருங்கிணைக்கலாம், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னார்வலர்களை ஒருங்கிணைக்கலாம், எல்லா வீட்டுக்கும் கபசுர குடிநீர்லேருந்து பாராசிட்டமால் மாத்திரைகள்லேருந்து ஒரு தற்காப்பு மெடிக்கல் கிட்டு எல்லா வீடுகள்லையும் கொடுத்து வைக்கலாம், எல்லா குடும்பம் எல்லா பகுதிகளிலையும் பொது சமையலறை ஒன்று சமையல் கூடம் ஒன்று ஏற்பாடு பண்ணணும். யாரெல்லாம் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க, யாரெல்லாம் சாப்பிட வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, சமைக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அந்தந்த வார்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அடையாளம் கண்டு தினமும் கொண்டு போய் உணவு கொடுக்கணும். எந்தெந்த குடும்பங்களுக்கு பாலும் குழந்தைகளுக்கு பால் முறையாக போய் சேருதா, ஊட்டச்சத்து முறையாக போய் சேருதா, இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒவ்வொரு வார்டுலேயும் ஒவ்வொரு ஊராட்சி பஞ்சாயத்து பகுதியிலையும் அனைத்து கட்சியை சேர்ந்த அனைத்து நற்பணி மன்றங்களை சேர்ந்த இளைஞர்களை ஒருங்கிணைச்சு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணணும். இப்படி தான் கேரளா வந்துட்டு அந்த நோயை ஜெயிச்சிருக்கு. அப்போ அதுக்கிட்ட படிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன குறை இருக்கு? அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் செத்தவனுக்கு 15,000 அடக்கம் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்குறான், நீங்கள் உயிரோடு இருக்கிறவனுக்கு சாப்பிட்றதுக்கு 1,000 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறேன், வெறும் 1,000 ரூபாய் கொடுக்குறேன் என்று ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம். மாதம் ஒரு 5,000 பணம் கொடுக்கணும் அந்த மக்களுக்கு அப்படின்னு, அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. எடப்பாடிக்கு ஒரு 5 மாத சம்பளத்தை நிறுத்துவோமா, எல்லா அலவன்ஸையும் கட் பண்ணுவோமா, வாழ்ந்துருவீங்களா நீங்கள்? அப்போ இங்கே வாழ்கிற மக்கள் வந்துட்டு ஒரு பஞ்சத்தில் இருக்கிறான், பஞ்சத்தில் இருக்க அந்த வார்த்தையை முதல்ல எடுத்துக்கங்க. தமிழ்நாடு பஞ்சத்தில் இருக்குது. இளைஞர்கள் பூரா எனக்கு வேலை இருக்கா வேலை இருக்கா வேலை இருக்கான்னு கேட்குற சத்தம் காதில் நாராசமாக பாயுது, 4 திசையிலையும் பாயுது. இதை உடனே வந்துட்டு தமிழக அரசு இந்த லாக்டவுன் முறையை நிறுத்தணும், மற்ற கேரளா சமாளித்த முறைகளை எடுத்துக்கணும். உலகத்தில் எங்கெங்கே நல்ல முறைகளை செய்கிறாங்க எல்லாத்தையும் படிக்கணும். தென்கொரியாவும் சுவிட்சர்லாந்தும் எப்படி லாக்டவுனே இல்லாமல் அவங்க வெற்றிகரமாக அந்த கொரோனாவை சமாளிக்கிறாங்கன்றத படிக்கணும். மருத்துவர்களே இன்னைக்கு சாதாரண முகமூடிகளால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அந்த முகமூடியை சொல்லி காசு வசூல் பண்ணுறதை உடனடியாக நிறுத்தணும். அதே மாதிரி சோசியல் டிஸ்டன்சிங் அப்படின்றத நாம் வலியுறுத்தணும் அப்படின்னால் கூட அதை மக்கள் பொறுப்பாக விடுங்க. அங்கங்கே இளைஞர் குழுக்கள் மக்கள் குழுக்களை ஏற்படுத்தி அவங்க அவங்க என்னென்ன முறைகளில் செய்ய முடியும்னு அவங்களுடைய ஐடியாவை கேளுங்க. நீங்கள் இங்கே வணிகர் சங்கங்கள்கிட்ட கருத்து கேட்குறீங்களா, தொழிலதிபர்கள்ட்ட கருத்து கேட்டிருக்கிறீங்களா, விவசாய சங்கங்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கீங்களா, தொழிற்சங்கங்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. என்ன உங்களுக்கு என்ன அறிவு என்ன அப்படி பொத்துக்கிட்டு வந்துருச்சா? ஒன்று சாதி வரி பிடிச்சோ கூறுகிட்டத்தனமாக தான் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை பூரா பார்க்குறோம். எது எதை பற்றியும் எந்த நாலேஜ் இல்லாத ஆட்களை தான் பூரா அமைச்சராக வச்சுருக்குறோம், நல்லா பார்க்குறோம். அதனால் தேவையில்லாமல் எங்களை பேச விடாதீங்க. தயவு செஞ்சு அறிவார்ந்த முறைகளில் உலக நாடுகளுடைய அனுபவங்களை, அண்டை மாநிலங்களுடைய அனுபவங்களை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன். ஆந்திரா, ஒரிசா, கேரளா போன்ற மாநிலங்கள் திறம்பட சமாளிச்சிருக்காங்க, அந்த உதாரணங்கள் எடுத்துக்கங்க. அப்புறம் இந்த காலகட்டம், இந்த பேரிடர் காலகட்டத்தை பயன்படுத்தி இந்த காவி டவுசர்களுக்கு அவர்களுடைய அஜெண்டாவுக்கு, காவி அஜெண்டாவுக்கு வேலை பார்க்குறத நிறுத்துங்க. தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பாடத்தில் செக்யூலரிசம், தன்னாட்சி, குடியரசு, இப்படிய தேசியம், இது போன்ற இந்த சுதந்திர போராட்டத்தில் பெற்ற மதிப்பார்ந்த வார்த்தைகளை பூரா அழிக்கிற தமிழ் துரோகத்துக்கு துணை போகாதீங்க, ஒரு துரோக செயலுக்கு துணை போகாதீங்க. ஜனநாயகத்தை காப்பாற்றுங்க. லாக்டவுனை இனிமேல் போடாதீங்க. லாக்டவுன் போடாதீங்கன்னு எதை வச்சு சொல்கிறோன்னா, எந்த துளி நம்பிக்கையும் இல்லாமல் சொல்கிறோம். இனிமேல் லாக்டவுன் போட தமிழக அரசுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதனால் லாக்டவுனை நிறுத்திக்கங்க. மக்கள் நாங்கள் எங்களை பார்த்துக்கிறதுக்கு அனுமதிங்கன்னு சொல்கிறோம். தொழிலையும் வேளாண்மையும் எல்லாத்தையும் போக்குவரத்தையும் அனுமதிங்க. மக்கள் எங்களை நாங்களே பார்த்துக்கிறோம். இந்த நோயிலிருந்து சமாளித்து வெளியே வந்துடலாம். இப்போ மருத்துவர்கள் துணையோடும் எங்களால் மருத்துவர்களுக்கு முறையான ஒத்துழைப்பு கொடுக்குறன் மூலமும், மக்கள் எல்லாம் கூடி சேர்ந்து இந்த வேலைகளை செய்கிறன் மூலமாக நாங்களே இந்த நோயை இந்த போரில் நிச்சயமாக ஜெயிப்போம். அதனால் தமிழக அரசு லாக்டவுனை போடுறதை நிறுத்திவிட்டு இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கையாள்றதை விட்டுட்டு ஒதுங்கி நின்னால் 100 கோடி கும்பிடு. மக்களினுடைய இந்த மருத்துவ ஒரு அவசர நிலையை சட்டம் ஒழுங்கு அவசர நிலை மாதிரி நடத்தக்கூடிய இந்த போலீஸ் ராஜ்யத்தையும் முதல்ல நிறுத்தணும். மாஸ்க் போடலன்னா அதுக்கு 100 ரூபா, ஹெல்மெட்டு போடலன்னா அதுக்கு 100 ரூபா, போனதுக்கு வந்ததுக்குள்ள இந்த காலத்தில் பணப்பறிப்புக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த காலத்தை பயன்படுத்தும்.
அவன் சாப்பாட்டுக்கே தான் செய்வான்னு இருக்கிறவனை நடமாட கூட அனுமதிக்கிறது இல்லை, வெளியே வந்தவனை அடிக்கிறது, கடையை 5 நிமிஷம் திறந்து வச்சவனை அடிச்சே கொண்டுபிட்டீங்க. இப்போ காவலர்களுக்கெல்லாம் திடீர்னு அறிவுரை வந்து எல்லாரும் அறிவுரை வேற சொல்கிறாங்க, பொதுமக்கள்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கங்க. இதைத்தானே ஆரம்பத்துலன்னு சொல்கிறோம், காவலர்கள் ஆரம்பத்திலிருந்து இது ஒரு மருத்துவ எமர்ஜென்சியாக கருதி சிவில் நடத்தைகள் மூலமாக மக்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணியிருக்கணும். அதை விட்டுவிட்டு இன்றைக்கி அடித்து கொண்ட பிறகு உங்களுக்கு புத்தி வருது. அப்போ எதை பற்றியுமே ஒரு தெளிவு இல்லை. தெளிவு இல்லாத நீ எதுக்கு லாக்டவுனை திரும்ப திரும்ப அறிவிக்கிறேன். இந்த லாக்டவுனால் சோசியல் டிஸ்டன்சிங், வீட்டுக்குள்ளேயே இருங்க, எல்லாம் சரி, என்ன செய்கிறது? சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், வாழ்வாதாரம் இல்லாமல் என்ன செய்யறது? எங்கே பார்த்தாலும் வேலை இருக்கா, வேலை இருக்கான்னு கேள்வி. தேநீர் விற்கிறதும் காய்கறி சந்தைகளில் போய் லோடுமேனாக வேலை பார்க்குறோம். டிகிரி முடித்த இளைஞர்கள் எல்லா பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எப்படியாவது வைத்த கழுவோன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த லாக்டவுனை திரும்ப திரும்ப அறிவிப்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் மிக மோசமான பஞ்சம் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த பஞ்சத்தை உடனே தடுத்து நிறுத்தணும்னா இந்த லாக்டவுனை முழுசாக ரிலீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கூப்பிட்டு ஆலோசனை கேளுங்க. ஒரு கூட்ட ஒரு இடத்துல கூட்ட நெரிசலை தவிர்க்கணும்னா எல்லா இடத்துலையுமே வேலை நேரத்தை அதிகரிக்கிறது தான் முறை. ஒரு கோயிலில் நெருக்கடி அதிகமாகுதா, பார்வையாளர் நேரத்தை அதிகப்படுத்துவாங்க. ஒரு கடையில் இது அதிகரிக்குதா வேலை? தீபாவளிக்கு என்ன நடக்குது? நைட்டு முழுக்க அதை ஜவுளி கடைகள் திறந்து வைக்கிறாங்க. ஏன்? கூட்டம் அதிகமாகுது. அப்போ நாடு முழுக்க தொழிற்சாலைகள், வணிகத்தலங்கள், போக்குவரத்து எல்லாத்தையுமே 24 மணி நேரம் நடத்த அனுமதி கொடுங்க. எல்லா கடைகள் வாசல்லையும் முறையான அந்த சதுரங்களை வரைஞ்சி வைங்க, முறையான இடைவெளிகளை. கடைக்காரர்களுக்கு சில விதிமுறைகளை சொல்லுங்க, அவங்க கடைபிடிப்பாங்க. மக்கள்லாம் எல்லா அறிவு உள்ளவங்க தான், எல்லா அறிவோடு தான் இருக்கிறாங்க. அந்த அறிவுள்ள சமூகனால, அறிவுள்ள தமிழ் சமூகம்ன்றனால தான் இந்தியாவிலே ஐரோப்பாவுக்கு சமமாக இருக்குது இந்த தமிழ்நாடு. வடக்க மாதிரி தட்டெடுத்து தட்டிக்கிட்டு விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த தமிழ் தேசம் விளங்காமல் போயிருக்கும். உங்களுடைய ஆட்சி முறையை நம்பி இந்த நாடு இல்லை, இந்த மக்கள் இல்லை. அதனால் இந்த எடப்பாடி அரசு உடனடியாக இந்த லாக்டவுனை விலக்கிக்கிறணும். அதே மாதிரி இந்த லாக்டவுன் காலத்தை பயன்படுத்தி இந்த மத்திய அரசுக்கு, பாஜக அரசுக்கு அடிமை சேவகம் செய்கிறத நிறுத்திக்கணும். ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய அடிமை சாசனங்களில் பூரா கையெழுத்து போட்டு ஒரு மருத்துவ பேரிடர் காலத்தை முழுக்க அடிமையாக்குறதுக்கு இந்த வேலையை பார்க்குறேன்னா எடப்பாடி அரசை தமிழ் சமூகம் ஒருபோதும் மன்னிக்காது. எடப்பாடியினுடைய அரசியல் எதிர்காலம் வந்துட்டு மண்ணடி மண்ணாகும் அப்படின்றத எச்சரிக்கையாக தெரிவிச்சுக்கிறேன்.